ஸோ இந்த சமீம் த ஸ்டோரி ஆஃப் அவர் கல்ச்சர் அப்படின்ற இந்த பெவிலியனுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இந்த பெவிலியனில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எமராட்டியோடைய கல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டைல் இதை குறித்து நிறையா இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை போய் நம்ம பார்க்கலாம். இந்த சமீம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து வேர்ல்ட் ஆஃப் மீனிங், அர்த்தமுள்ள உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன விஷயங்களை காமிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் பாட்ரியை வந்து காமிச்சிட்ருக்காங்க. பாட் மேக்கிங் ப்ராசஸ், களிமண்ணை எடுத்து அதை சின்ன சின்னதாக அவர் பார்த்தீங்கன்னா அதை உடைச்சிட்ருக்கிறாரு. தூள் தூளாக உடைச்சி அதுக்கப்புறம் அதை தண்ணியில் முக்கி அதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பாட் பண்ணுறாங்க. வெறும் தண்ணி ஆர் இந்த லிக்விட் சப்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் மட்டும் இல்லை, இங்கே வந்து இந்த சாம்பிராணி போடக்கூடியது அல்ல வாசனைக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த இது எரிப்போம் இல்லை தூபம் காட்டக்கூடிய அந்த வகையான பாட்டை கூட இவங்க செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர், அதாவது மாவை மாவை அரைக்கக்கூடிய அந்த கற்கள். அந்த காலத்தில் வந்து மிக்சர் கிடையாது, இல்லை மில்லு கிடையாது, இந்த மாதிரி கற்களை வச்சு தான் அவங்க வந்து மாவை வந்து அரைச்சிருந்துருக்காங்க. கீழே ஒரு கல், மேலே ஒரு கல், அண்டு நடு பகுதியில் வந்து தானியங்களை போட்டு அதை உருட்டி அதை வந்து மாவாக்கியிருக்காங்க. அண்ட் அது வந்து அந்த காலத்தில் வந்து ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் இந்த மாதிரி பொருள் இருந்துச்சுன்னா அது வந்து பெரிய பணக்காரங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக அதை வந்து கருதியிருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு யார் வீட்லேயே அது இல்லை அப்படின்னா அவங்க வந்து பக்கத்தில் போய் அவங்க வீட்டில் வந்து இதை மாவு போட்டு அரைச்சிட்டு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்ததை வந்து மவுண்டன் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த எமராட்டி வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கற்களை வைத்து இவங்க வந்து வீடுகளை வந்து கட்டியிருந்திருக்காங்க. அண்ட் காற்று வந்து உள்ளே அதிகம் வருகிற மாதிரி கேப் போட்டு இதை வந்து செஞ்சுருந்துருக்காங்க. அண்ட் மேல் பகுதியில் வந்து அவங்க வந்து மரங்களை வந்து பயன்படுத்தி இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மர பலகையை கட்டை இந்த மாதிரி பொருட்களை வச்சு செஞ்சுருந்துருக்காங்க. அண்ட் உள்ளே அவங்க எப்படி அவங்களுடைய வீட்டை வந்து அமைச்சிருந்தாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க வந்து அவங்களோடக்கு தேவை மாதிரி ஒரு வால் ஹேங்கிங்கில் வந்து சில பொருட்களெல்லாம் வைத்து கொள்வதற்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய துணிகளை தொங்க விடுறதுக்கு பொருட்களெல்லாம் அடுக்கி வைக்கிற மாதிரி அதை வந்து அழகாக அதை வந்து வடிவமைச்சு வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்தில். அண்ட் இப்போ நீங்கள் பர்டிகுலராக பார்த்தது வந்து டவுன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த முறையின் படி வந்து மூங்கில வந்து ஒன்றா வந்து கட்டுறாங்க. ஸோ இதன் மூலமாக அவங்க வந்து கர்டன்ஸ் ஆர் ஈவன் அவங்களுடைய கட்டடங்களை கட்டுவதற்கான முறை அண்ட் அந்த பர்டிகுலர் நாட்டிங் சிஸ்டமை வந்து டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த அந்த டிஷ்ஷோடைய பேர் வந்து லுகைமத். லுகைமத் அப்படின்றது வந்து ஒரு எமராட்டி ஸ்வீட். அண்ட் இதை வந்து அவங்க வந்து ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் அக்கேஷன்ஸில் இதை வந்து பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய குலோப் ஜாமன் மாதிரி உருண்டை உருண்டையாக இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து டேட் சிரப் அண்ட் அதுக்கு மேலே எள்ளு எள்ளை வந்து தூவி இதை வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி தருவாங்க. ஸோ இந்த எமராட்டி லுகைமத் வந்து நேஷ்னல் டே அப்போ அண்ட் குளோபல் வில்லேஜ்ன்ற அந்த இடம் அண்ட் எந்த எமராட்டியோடைய இதில் போனீங்கனாலும் இந்த லுகைமத் வந்து கிடைக்கும். ரொம்ப ஃபேமஸ் அண்ட் பாப்புலர் ஸ்வீட் ஆர் டிஷ்ஷு கூட.
அண்ட் வந்து மக்கள் வந்து நிறையவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் குறிப்பாக வந்து இப்போ கூட நீங்கள் பார்க்க முடியும், எத்தனை பேர் இதை ரெண்டு சின்ன பீஸ் கொடுத்தாலும் அதை வந்து லைனில் நின்று அதை வந்து வாங்கி சாப்பிட்றாங்கன்றத பார்க்க முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லுக்கேமட், இந்த லுக்கேமட்டை வந்து நம்ம இப்போது இந்த ஸ்டிக்கில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். டேட் சிரப்போட செம்ம டேஸ்டியாக இருக்குது. அருமை. பிளாக் டீ குடிக்கிறது வந்து இவங்களுடைய ஒரு ட்ரெடிஷன். அண்ட் இந்த பிளாக் டீயை வந்து அவங்க வந்து சுலைமானி அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர் வந்து ரொம்ப இதாக இருக்காது, சுகர் ஆக்சுவலாக இருக்காது. அண்ட் அதில் வந்து மின்ட் லீஃப் அந்த மாதிரி ஏதாவது போட்டு பிளாக் டீ வந்து இவங்க குடிப்பாங்க. அண்ட் இவங்களுடைய ட்ரெடிஷனில் வந்து பிளாக் டீ அதாவது சுலைமானியோட சேர்த்து டேட்ஸ் வந்து இவங்களுடைய ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபுட். இதை வந்து அதிகமாக எந்த ஆஃபீஸில் நம்ம போனாலும் என்ட்ரன்ஸில் வந்து இந்த டேட்ஸ் அண்ட் சுலைமானி வந்து வச்சுருக்கிறத பார்க்க முடியும். இந்த கல்ஃப் ரீஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபால்கன் அதாவது இந்த வெரைட்டி ஆஃப் பேர்டை வந்து பெட்டாக வந்து வளர்க்குறது அவங்களுடைய வழக்கம். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10,000 அல்லது 15,000 திரம்லேருந்து இதோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான். அண்ட் இதை வந்து அவங்க ரொம்ப பிரியப்பட்டு வளர்க்கக்கூடியவனா. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க எப்போதும் அவங்கக்கிட்டேயே வச்சு அண்ட் அப்படி தான் அதை வந்து பாதுகாத்துக்கிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் பேர்டில் வந்து ஒரு விதமான கிரேஸ் இதை வளர்க்குறதுல. அண்ட் இந்த பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதோடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக போயிட்டே இருக்குமா. ஸோ இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது வந்து டெசர்ட் டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் குறிப்பாக இந்த டெசர்ட் டென்ட் வந்து மேலே வந்து கருப்பு கலர் துணியால் அதை வந்து மேலே வந்து அதை வடிவமைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சின்ன டென்ட் மாதிரி தான். அண்ட் இந்த டென்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எமராட்டி விமன் வந்து உட்காந்து கிராஃப்ட் ஒர்க், ஒரு சிலவங்க வந்து அந்த ஓலையில் வந்து இது செஞ்சிட்ருக்காங்க, பேக் மாதிரி செஞ்சிட்ருக்காங்க, கோனிக்கல் ஷேப்பில் வந்து ஒரு பொருளை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து அவங்க பார்த்திங்கன்னா துணியை வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டென்ட்டில் வந்து அவங்க உட்காந்து அவங்களுடைய தொழிலையும் செய்வாங்க, அதே நேரத்தில் அவங்களுடைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சேட் பண்ணுறதுக்கும் இந்த டென்ட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த டேலி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கையாலேயே வந்து இவங்க சில டிசைன்ஸை வந்து எம்ப்ராய்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது கூட நூல், அதுக்கப்புறம் அந்த ஒரு சில்வர் கலர் ஒரு லைனிங், இதை வந்து எந்த ஒரு மிஷினிங்குமே இல்லாமல் இதை வந்து கையிலேயே வந்து இதை வந்து எமராட்டி விமன் வந்து ஹேண்ட்கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா மிச்ச நாடுகள்லேருந்து தண்ணி வழியாக படகு மூலமாக வெளியிலேருந்து கொண்டு வந்து இதை வந்து செஞ்சு துணியில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சில துணியை டிசைன் பண்ணதை அங்கே வச்சுருக்காங்க. அண்ட் அந்த ஓலையை வச்சு அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த ஆர்ட்டை கூட அல் சஃபஃபா அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த பெண்களுக்கு வந்து மருதாணி ஹென்னா போட்டுக்கிறது வந்து இவங்களுடைய ட்ரெடிஷன்லையும் இருந்திருக்கு. அண்ட் குறிப்பாக வந்து பின்னாடி வந்து லேடிஸ்க்கு வந்து போட்டுட்ருக்காங்க, அவங்கள வந்து நம்ம வீடியோவில் எடுத்து காண்பிக்க முடியாது. ஸோ அதனால் அதை இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அங்கே போர்டு வச்சு இதை குறித்து எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காங்க. ஸோ மீனவர்கள் குடிசை அதாவது அப்படின்னு சொல்லணும்னா கோஸ்டல் ஹோம்ஸ் அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வீடு வந்து ஆர் அவங்களுடைய இடத்த வந்து இப்படி தான் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக வந்து நல்ல டாலாக வால்ஸை வந்து பில்ட் பண்ணி அண்ட் அதுக்கு சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷனுக்கு வென்டிலேஷனுக்கு வந்து ஸ்பேஸ் ஆர் கேப் இதெல்லாம் விட்டு அண்ட் அவங்களுடைய என்ட்ரன்ஸ் பகுதி வந்து எப்போதுமே சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Why there was a trade between Dubai especially and India especially, because these people here in Dubai or in Gulf area, they was diving for pearls. There was pearl hunters, what you call it, muti in India. Yes, there was very difficult way to dive for the pearls, and the pearls on that time was costing 1 gram of pearl was costing 320 gram of gold. Start to be 18 years old. They start to train them how to dive. They stay under the water between 4 to 5 minutes under the water using these things. Let's see. And then wear this one in his nose to cover the nose so he cannot breathe anymore. And he dives for 10 to 15 meters under the water. So because he don't have time, he have only 4 to 5 minutes, he have to reach very fast under the water. In this case, he wears this one. This rock, he wear it on his feet, okay? And he hold another rope. There are two ropes in his hand. One is this one, we call it belt, to go down. And this one is safety rope. And on the ship, there is another helper in the top. So he jump in the water, he goes very fast and reach down, leaves the belt, and then he stay holding this one, looking for pearls, collect the pearls inside of this one. When he see that he is enough, he cannot breathe anymore, he just give a signal to the top. So on the top they will pull him quickly up. That's so he can breathe again. இந்த மேப்பில் வந்து ரெட் ரெட்டாக வந்து ஸ்பாட்ஸ் வந்து பார்க்குறோம்ல, அதை வந்து இந்த பேர்ல் டைவிங் அசோசியேஷன் வந்து மார்க் பண்ணி இந்தந்த இடங்களில் வந்து பேர்ல்ஸ் கிடைக்குது அப்படின்றத வந்து தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பேர்ல் டைவிங்கை குறித்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் பார்த்த அந்த கேச்சிங் நெட் அதோடு கூட ஒரு சின்ன நாஸ்டில்ஸில் வச்சு பிளாக் பண்ணக்கூடிய அந்த ஒரு டிவைஸை கூட அவங்க காமிச்சாங்க. ஸோ அந்த ஒரு பேர்ல் டைவர் வந்து அந்த மூக்கில் வந்து அந்த இதை டிவைஸை வந்து மாட்டிக்கிட்டு தன்னோட அந்த பாஸ்கெட்டை வந்து நெக்கில் வந்து மாட்டிக்குவாங்களாம். நெட்டில் மாட்டிட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட 30-40 or 60 meters வந்து கடலுக்குள்ளே வந்து போகணுமா. அண்ட் இதை வந்து சின்ன வயசுலேருந்து போகிறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களாம். அண்டு இதை வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூச்சு பிடிக்கிற பயிற்சியை வந்து செஞ்சு ஒரு 4-5 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுவாங்களாம். ஸோ ஒரு பேர்ல் டைவருடைய கெப்பாசிட்டி வந்து எவ்வளவு நிமிஷம் அல்லது எவ்வளோ நேரம் உள்ள தண்ணிக்குள்ளே வந்து மூச்சு பிடிக்க முடியுதோ அவர் அவ்வளோ நேரம் அடியில் கடலில் போய் ஆயிஸ்டர் முத்தெடுக்கிற அந்த ப்ராசஸில் அவர் வந்து செய்ய முடியும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இப்போ ஒரு சிலரால் வந்து கொஞ்சம் நேரம் தான் வந்து மூச்சு பிடிக்க முடியும் அப்படின்னா அவங்க அடியில் அடிமட்டத்திற்கு போகிறதுக்கே வந்து நேரம் எடுக்கும். அப்படி பொழுது என்ன பண்ணுவாங்களா, காலில் வந்து கல்லை கட்டிடுவாங்களாம். கல்லை கட்டி அவங்க வந்து சீக்கிரமாக கீழே போகிறதுக்கு அந்த முயற்சியை வந்து செய்வாங்களாம். அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து பேர்ல்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சு அவங்களால இனிமேல் வந்து ப்ரீத் பண்ண முடியாது அப்படின்ற பொழுது என்ன பண்ணுவாங்களாம், அவங்க கூடையே வந்து இன்னொரு ஒரு கயிறை கட்டி தான் உள்ளே குதிப்பாங்களாம். அப்போது அந்த கயிறை வந்து அவங்க இழுத்த உடனே மேலே படகுல உட்கார்ந்துருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், உடனே அவரை வந்து தூக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். ஸோ தூக்கினதுக்கப்புறம் அந்த பேர்ல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவங்க வந்து பிரிக்கிற ப்ராசஸில் செய்வாங்களாம்.
ஸோ எந்த இடத்துல பேர்ல்ஸ் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு வந்து அவங்க வந்து டெக்னாலஜியை வச்சு கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் அந்த காலத்தில் அல்லது நாட்களில் பேர்ல்ஸ் இந்த இடத்துல வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன ராடு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்களாம். அந்த ராடில் வந்து சென்டரில் வந்து ஹோல் போட்டு வச்சுருப்பாங்களாம். அண்ட் இன்கேஸ் அதை வந்து முதல்ல ஃபஸ்ட்டு அதை தான் உள்ளே விடுவாங்களாம். அதை வந்து கீழே போய் தரையில் தட்டினதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் கழித்து இழுப்பாங்களாம். எடுத்ததுக்கப்புறம் அந்த ராடை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்களாம். உள்ளுக்குள்ளே மண் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்களுக்கு பேர்ல் கிடைக்காதாம். உள்ளுக்குள்ளே மண் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நிச்சயமாக அவங்களுக்கு பேர்ல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டை அந்த இடத்துல வந்து ஆங்கர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து டைவ் பண்ணி பேர்ல் எடுக்கிற ப்ராசஸில் ஆரம்பிப்பாங்களாம். அண்ட் முந்தைய காலத்தில் வந்து இந்தியாவுக்கும் யுஏஇக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கு இருந்து தான். அண்ட் அது எப்படி அதை வந்து ட்ரேடில் வந்து வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உதாரணத்துக்கு யுஏஇ பகுதிகளில் வந்து பேர்ல்ஸ் வந்து இவங்களுக்கு அதிகமாக கிடைக்குமா, அண்ட் இந்த பேர்ல்ஸோடைய எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் டைவ் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டீடியஸாக இருக்கிறதும் ரொம்ப ரிஸ்கியான ப்ராசஸ், இதில் வந்து அநேகர் வந்து உயிரிழக்க கூட வாய்ப்பு இருக்கும், உயிர் இழந்திருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க. அதனால் பேர்ல்ஸ் வந்து ரொம்பவே வந்து காஸ்ட்லியாக இருந்துச்சான். இன்றைக்கி வந்து தங்கத்தோடைய விலை எப்படி இருக்கோ அதே மாதிரி அன்னைக்கு வந்து பேர்ல்ஸோடைய விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததான். ஸோ ஒரு பேர்ல் வந்து கிட்டத்தட்ட 300 கிராம் ஆஃப் கோல்டுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ட் நாட்கள் இடைவில் இந்த பேர்ல்ஸோடைய விலை வந்து குறைந்ததற்கு இன்னைக்கு ஆர்டிஃபிஷியலாக வந்து பேர்ல் கல்ச்சரிங் பண்ணுறதுனால பேர்ல்ஸோடைய விலை வந்து இறங்கிருச்சு அப்படின்றாங்க. அண்ட் முந்தைய நாட்களில் வந்து யுஏஇயில் வந்து சி டைவிங், பேர்ல்ஸு இந்த மாதிரி தான் வந்து இவங்களுடைய மெயின் ரிசோர்ஸ் ஆர் ஏர்னிங்ஸாக இருந்திருக்கு. அண்ட் யுஏஇயில் வந்து பெட்ரோல் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஷேக் ஜாயத் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்கும் கல்வின்றது ரொம்ப முக்கியம், கல்வியை வந்து இவங்க எல்லாருக்கும் கொடுத்து இவங்களை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணுன்ற அப்ஜெக்டிவ் அவங்களுக்கு இருந்திருக்கு. அண்ட் அதை வந்து இவங்க வந்து தீவிரமாக வெளிப்படுத்தினதுனால தான் இன்றைக்கி யுஏஇ வந்து வளர்ந்து வந்து இந்த எக்ஸ்போ 2020 மாதிரி பிரம்மாண்டமான விஷயத்தை எங்களால் ஹோஸ்ட் பண்ண முடியுது அப்படின்றத அவர் பெருமையோடு சொல்கிறாரு. அண்ட் இப்போ பார்த்த போட்டோடைய மாடலில் தான் வந்து அவங்க வந்து என்னத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேர்ல் டைவிங்காக யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க. அண்ட் குறிப்பாக வந்து ரைட் ஹண்ட் சைடு ஆஃப் த போட்டில் வந்து பேர்ல் டைவிங்காக யூஸ் பண்ணுவாங்களாம். அண்ட் சென்டர் பகுதியில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்த ஆயிஸ்டர்ஸை அந்த இடத்துல தான் பிரித்து அதை வந்து பேர்ல்ஸ் வந்து எடுப்பாங்களாம். அண்ட் குறிப்பாக பின்னாடி பகுதிகளில் கேப்டன் அவர் மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டோ மேக்கிங்கில் வந்து யுஏஇ வந்து ஒரு சாதனை செஞ்சுருக்காங்களா, அண்ட் அதுவும் வந்து 2020 அக்டோபர் மாதம் இதை செஞ்சுருக்காங்க. அண்ட் என்ன சாதனைன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய டோவை வந்து செஞ்சுருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 301 ஃபீட் வந்து லெங்க்த் அண்ட் 66 ஃபீட் வந்து வித் ஆக்கு இதை அந்த அளவுக்கு இந்த டோவை வந்து செஞ்சுருந்துருக்காங்க. அண்ட் பின்னாடி இருக்கிற இந்த போட் அல்லது தோ மேக்கிங் வந்து இப்போது அந்த காலத்துலேயும் சரி இன்றைக்குமே வந்து அவங்களுடைய ஒரு ட்ரெடிஷன். அண்ட் இந்த பிஸ்னஸ் வந்து இன்னுமே வந்து செயல்பட்டு கொண்டுட்ருக்கு. அண்ட் பின்னாடி இங்கேயுமே ஆக்சுவலாக வந்து ஒரு ரியல் டைம் தோ ஒரு போட்டை தான் வந்து இங்கே வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. அண்ட் இது வந்து இந்த 3 காலத்துக்குள்ளே இந்த போட் வந்து தயாராகிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபிஷிங்கில் வந்து அந்த ஓலை ட்ராப் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்கல்ல, ஸோ அதில் வந்து கீழே வந்து போட்டுருவாங்களாம். அண்ட் அதில் வந்து சில நேரம் அல்லது காலம் கழித்து அதில் வந்து மீன் மாட்டும், அதை வந்து எடுத்துக்குவாங்களாம். அண்ட் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவே வந்து இப்போல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு பால் மாதிரி மேலே வந்து மிதந்துட்டுருக்கிறத நம்மளால் கடல் பகுதியில் சில இடங்களில் பார்க்க முடியும். அண்ட் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி பால் அந்த இதெல்லாம் ஃப்ளோட்லாம் வந்து கிடைக்காத அந்த சமயத்தில் வந்து
ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த தென்னை மரத்தோடைய அந்த இந்த இந்த பகுதி மரத்தோடு ஒட்டி இருக்கிற அந்த பகுதி மொத்தமான பகுதி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சேர்த்து வச்சு அதை வந்து ஒன்றா கட்டி அதை வந்து ஃப்ளோட் மாதிரி விடுவாங்களாம். ஸோ தட் இது வந்து இவங்களுடையது அப்படின்ற அந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், இன்னொருத்தவங்க போய் அடுத்தவங்களுடைய கேட்சை வந்து எடுக்காததற்கும் அது வந்து உதவுது அப்படின்றாங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நெட்டை வந்து அவங்களே வந்து ஓனாக செஞ்சிட்ருக்காங்க. அண்டு பின்னாடி இருக்கிறவர் கூட இந்த ஃபிஷிங்கில் வந்து இருக்கிறவர், அண்ட் அந்த நெட்டை வந்து அவர் வந்து செஞ்சிட்ருக்கிறாரு. அண்ட் அந்த நெட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து செஞ்சுக்கிறாங்க, சின்ன மீனை பிடிக்கிறதுக்கு பெரிய மீனை பிடிக்கிறதுக்குன்னு அந்த ஹோல்ஸோடைய இதை வந்து வேரி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபுஜேராவில் நான் போயிருந்த போது ஒரு பீச் பக்கத்தில் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா சீ ஷோரில், அதாவது நம்ம பீச் ஷோரில் வந்து ஒரு விதமான வந்து ஃபிஷிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. போட்டை வச்சு எல்லா மீனையும் ஒரு பக்கம் கொண்டு வர வச்சு அதை வந்து கூட கேட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கூட நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பகுதிகளில் வந்து மழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்காதுன்னு நமக்கெல்லாம் தெரியும். ஸோ ஆனால் இப்போது வந்து ஆர்டிஃபிஷியலாக இவங்க வந்து மழையை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து க்ளவுட் சீடிங். இந்த க்ளவுட் சீடிங் எங்கேயாவது கொஞ்சம் மேகத்தை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மேகத்து மேலே போய் அவங்க ஒரு சில பார்ட்டிகிள்ஸை வந்து அந்த க்ளவுட்ஸில் வந்து போடுறதன் மூலமாக அந்த க்ளவுட் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகி அது வந்து ரெயினாக டெவலப் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த முறையில் வந்து இங்கே வந்து அதிகப்படியாக இப்போ வந்து ரெயின் வந்து அவங்க ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்போ ரோபோவுக்கெல்லாம் வந்து தலையில் வந்து இந்த எமிராட்டி ஸ்டைலில் வந்து ஒரு தலப்பாவை கட்டி விட்டு வெளியில் என்ட்ரன்ஸில் இந்த எமிராட்டிஸ் வந்து கொடுக்கக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இந்த ரோபோ வந்து இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அதை கூட பாருங்கள். ஸோ இந்த சமீம் பெவிலியனில் எமராட்டி கல்ச்சர் அவங்க சொன்ன மாதிரியே நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. உண்மையாலுமே ஒரு அர்த்தமுள்ள உலகம்தான். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.